அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன். இன்னைக்கு பீஃப் புட்டு பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்து வந்து சேரும். அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸை என் கமெண்ட் பாக்ஸுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ முதல்ல பீஃப் கிரேவி பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 சின்ன தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், 1 மிளகா, 1 பச்சை மிளகா இந்த மாதிரி அரிஞ்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை. பீஃப் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். வெங்காயம் வரல, கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க வதங்கியாச்சு. தக்காளி 1, டொமேட்டோ 1 மீடியம் சைஸ், அதையும் இதில் போட்டாச்சு. இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளியும் வதங்கிருச்சு, இஞ்சி கூட நம்ம வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம பெப்பர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரக பொடி அது 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து கொஞ்ச நேரம் கடிச்சு போட்டுக்கலாம். காரம் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுலயே 2 பச்சை மிளகாவும் போடுறேன், 1 பச்சை மிளகா 2/2. இது கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது 300 கிராம் பீஃப். இது இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் எல்லாம் கலந்தாச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்னும் 1/2 டீஸ்பூன் விட கம்மியாக உப்பு போடுறேன். கொஞ்சம் மல்லி இலை இது மேலே ஊறிக்கிறேன். இதை 5-10 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் தண்ணி இல்லாமல் பாருங்க இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு புட்டு மாவு பிசைஞ்சிட்டு அதை எப்படி இது போடுறதுன்னு காமிக்கிறேன். அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 சிட்டிகை உப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் புட்டுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவில் கொஞ்சம் 1 சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூனால் கம்மியாக போட்டுக்கோங்க உப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நீங்கள் புட்டு மாவு கலந்துக்கோங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி நம்ம கட் பண்ணி இப்படி
உருண்டை பிடிச்சிட்டு இப்படி உடைச்சா நல்லா உடஞ்சி போகணும். அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புட்டு மாவு பாருங்கள் கட்டில்லாமல் கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் இப்போ வந்து அந்த கோகோனட் அந்த தட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க அதில் இந்த மாதிரி புட்டு செய்கிறது விற்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி புட்டு மேக்கர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. புட்டு மாவு தேங்காய் துருவினது பீஃப். நீங்கள் பீஃபு பதிலாக சிக்கன் யூஸ் பண்ணலாம், மட்டன் யூஸ் பண்ணலாம், ஃபிஷ் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டு அதில் பீஃப் அது மேலே பீஃப் வைக்கிறேன். இப்போ நம்ம பாருங்க இந்த மாதிரி போட்டாச்சு. இதுக்கு மேலே புட்டு அது மாவு கலந்து வச்சதை மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் அதையும் நீங்கள் மேலே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதில் ஒரு ஓட்டை இருக்கு, அதை பார்த்து இந்த இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இதை இது மேலே க்ளோஸ் பண்ணிடுங்க. 15 மினிட்ஸ் விட்டுட்டு இது மேலே ஆவி வரும், அப்போ நம்ம வந்து புட்டு நம்ம எடுத்துடலாம். மேலே ஆவி வந்துருச்சு. நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டை வச்சுட்டு நம்ம புட்டு ரெடி.